அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் அன்னோன் ட்ராக்ஸ்லேருந்து வின்சென்ட் பேசுகிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட பேனாவை பற்றி பேசலான்னு இருக்கேன். பேனாவை பற்றி பேச என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மலாம் பயன்படுத்துகிறோம்ல, ஜெல் பேனா, ரீஃபில் பேனா, மை பேனா, ஸ்டிக் பேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேனா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளோட இறகுகளை வச்சு ஒரு சில பேனாவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில பேனா இல்லை, ஒரு பேனா பயன்படுத்தினாங்க. அந்த பேனா வேறும் இல்லை, குவில் பென் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை தான் பறவைகளோட இறகுகளை வச்சு பயன்படுத்தின பேனா, இல்லை இறகு பேனான்னு கூட நம்ம தமிழில் வச்சுக்கலாம். ஸோ இது எந்த நூற்றாண்டுலேருந்து இதை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் நூற்றாண்டுலேருந்து. இது 550ஆம் ஆண்டுலேருந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதை முதன் முதல்ல யார் பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் இசிதோர் ஆஃப் செவில் அப்படிங்கிற ஒரு புனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா இதை பயன்படுத்துகிறார். இவர் வந்து அவருடைய கிறிஸ்தவ மதத்தை பற்றி நூல்கள் எழுதுறதுக்காக அதை அந்த பறவைகளுடைய இறகுகளை பயன்படுத்தி என்ன செய்கிறாருன்னா எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வேறு யாரும் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரலாறு எதுவும் இல்லை. என்ன மாதிரி பறவைகளுடைய நூல்கள் பறவைகளுடைய இறகுகள்லாம் இதை பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாத்து இறகு, காகம் இறகு, அன்னப்பறவை இறகு, நெருப்புக்கோழி இறகு, பருந்து இறகு, ஆந்தை இறகு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சில பறவைகளுடைய இறகுகளை இருந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் முக்கியமாக எந்த பறவையோடய இறகை பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாத்தோட இறகை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அதுதான் சரியாகவும் அழகாகவும் எழுதுறதுக்கு பயன்படுவாக இருந்துச்சு. இந்த இறகுகளை வச்சு மத சம்மந்தப்பட்ட நூல்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அதிகமான நூல்கள் எழுதுறதுக்காகவும் வேறு எல்லாருமே அதை வந்து பயன்படுத்தினாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டும் அதை வரைகிறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் பயன்படுத்தினாங்க. இது இன்னும் ஒரு சில கோட்டில் கூட வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போது அதை எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அந்த இறகு இல்லையா, அந்த இறகுடைய நுனிப்பக்கம் பார்த்திங்கன்னா அடைச்சி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மை தூட்டு எழுதுனா அது எழுதாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா அதன் முனைப்பகுதி என்ன செய்வாங்கன்னா ஒரு பக்கம் சீவி விட்டுருவாங்க. அதை தான் என்ன செய்வாங்கன்னா அந்த கூர்மையான பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ தான் அந்த மையை தொட்டு தொட்டு எழுதுறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து எப்போ இந்த இறகை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை உயிரோடு இருக்கும்போது அதோடைய இறக்கையிலேருந்து அதை உருவி எடுப்பாங்க. ஒரு பறவையிலேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 20 இறகு என்ன செய்வாங்கன்னு எடுப்பாங்க. இதில் பறவைக்கு வந்து இடது பக்கம் வரப்பக்கம் வலப்பக்கம் அப்படி சொல்லி இறக்கை இருக்கும் இல்லையா, இதில் வந்து இடப்பக்கத்தில் இறக்கத்தில் தான் எடுப்பாங்க. எதுக்குன்னா அதோடைய எப்பவுமே இறகு வந்து அப்படியே வளைவாக இருக்கும். அதனால் இடது பக்கத்துலேருந்து அந்த இறக்கை எடுத்தோம்னா வலது பக்கத்தில் வலது கையால் எழுதுறவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா அதோடைய இறகுடைய முடிவு எண்டிங் பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சி இருக்கும். ஸோ எழுதும்போது இடது பக்கமாக திரும்பி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும். அதனால் அந்த இடது பக்கத்தில் இருக்கிற பறவையோட இடது பக்கத்தில் இறக்கையிலேருந்து அந்த இறகு எடுத்தோம்னா அது வலது கை பழக்கம் அளவு எழுதும்போது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்லி அந்த பழைய காலத்துலேருந்து அதை செஞ்சுருக்காங்க. அந்த முறையை பயன்படுத்திட்டு வராங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுப்ரீம் கோர்ட்லலாம் சீஃப் ஜஸ்டிஸஸ்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இறகுகளுடைய பயன்பாடுகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. டெய்லி வந்து ஜஸ்டிஸுடைய டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 அந்த இறகு வந்து இருக்கும். அதுக்கு தேவைப்படுறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இறகு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது லாயர்ஸ் மட்டும் என்ன செய்ய முடியுமோ எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு பெரிய மதிப்பு உள்ள பொருளாக என்ன செஞ்சுட்டாங்க இருந்தாங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது அப்படி எல்லாருமே நல்லா பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது மெதுவாக அதோடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்டீல் பேனா, இங்க் பேனா அந்த மாதிரி பேனாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதோடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜ் தமிழ் அன்னோன் ட்ராக்ஸில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.